நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் விரைவில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் அண்ணாமலை அவர்கள் அதிரடி என்னன்னு பார்க்கலாமா கன்னியாகுமரி மாவட்டம் காளிமலை என்ற இடத்துல பொங்கல் விழாவில் அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார் கலந்து கொண்டு சிறைப்புரை ஆற்றுகின்ற இடத்துல தான் இந்த மாதிரி கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அந்த இடத்துல நீட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வந்து பரிசீலித்திருக்கின்றார் அதே மாதிரி மலைவாழ் மக்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் பரிசளித்திருக்கின்றார் அளித்திருக்கின்றார் ரத்த தான முகாம் நடத்தியிருக்காங்க அந்த இரத்த தானம் கொடுத்தவர்களுக்கு வந்து பரிசு அளித்திருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து சிறந்த ஆன்மீகவாதிகளுக்கு வந்து பரிசு கொடுத்திருக்கின்றார் அதே மாதிரி இலவச மருத்துவம் செய்த மருத்துவர்களுக்கு வந்து பரிசு கொடுத்திருக்கின்றார் அதற்கு பிறகுதான் நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து பேசுறார் அதாவது யாராரோ யாரோ அமைச்சராக இருப்பதற்கோ யார் யாரோ வந்து முதலமைச்சராக இருப்பதற்கோ ஆண்டவன் கட்டளை இடவே இல்லை நாம் கட்சி தலைவர்களாக கட்சி நிர்வாகிகளாக தொண்டர்களாக கட்சியில் உழைக்கின்றோம் அந்த உழைப்பின் மூலமாக நாம் வளர்ந்து நிற்கின்றோம் அப்படி வளர்கின்ற போதே நம் உள்ளத்தை தூய்மையான ஆன்மாவாக மாற்றி வைத்து காத்து கொண்டிருக்கின்றோம் அப்படி காத்து கொண்டு இருக்கின்ற போது ஆண்டவன் கட்டளையிடுவான் ஆண்டவன் கட்டளையிடுகின்ற போது கலைகள் அகற்றப்பட்டு இந்த அசுரர்களுடைய ஆட்சியானது அகற்றப்படும் அப்படின்னு வந்து அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கின்றார் அதாவது திமுக இருந்தாலும் சரி அதே மாதிரி கேரளத்தில் இருக்கிற கம்யூனிஸ்ட் ஆட்சியும் சரி அசுரர்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் மக்களுடைய எண்ணத்துக்கு எதிராக செயல்படுறாங்களா என்ன திடீர்னு இப்படி சொல்லியிருக்கின்றார் அதாவது நாம தயாரா இருக்கோம் ஆண்டவன் கட்டளிடுவான் அதற்கு பிறகு ஆட்சி தானா போயிடும் நம்ம ஆட்சி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் ஸோ எனக்கு இந்த செய்தி சுருக்கமாக தான் கிடைச்சிருக்கு உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சா எனக்கிட்ட சொல்லுங்க நன்றி நண்பர்களே